பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டே இன் மை லைஃப் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த டிஎம்எல் வீடியோ நான் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு டிஏஎம்எல் வீடியோ போட்டிருந்தேன், அதில் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கீங்க, அதே மாதிரி ரெசிபீஸ் அண்ட் பிளாக்ஸ் பிடிச்சி போய் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கீங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம வெளியில் போய் ஷாப்பிங் வீடியோலாம் எடுக்க முடியாது. ஸோ இந்த டிஏஎம்எல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு ரெசிபியும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெசிபி வந்துட்டு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, அவள் வச்சு தோசை ஊற்றுற மாதிரியான ஒரு ரெசிபி. இந்த தோசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் எங்களோட சேனல் பார்த்து ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் டெய்லி மார்னிங் நான் கிச்சன் டோர் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த கிளியை தான். இந்த கிளி டெய்லி வந்துடுது. இந்த கருவேலை மரத்தில் ஒரு காய் மாதிரி வளர்ந்துருக்கும், அது தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. சரி, உங்களுக்கும் வீடியோ எடுத்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வாங்க டிஃபன் பண்ணிடலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த கப் அளவுக்கு ஒரு 2 கப் அவல் எடுத்து நான் தண்ணியில் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். இப்போ இந்த அவலில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அவல் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அவல் தோசையோட தொட்டுக்க வந்துட்டு நான் சாம்பார் பண்ணியிருந்தேன். சாம்பார் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. சப்போஸ் உங்களுக்கு இந்த சாம்பார் ரெசிபியோட வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சைடு வந்துட்டு சாம்பார் கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அவல் வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். எப்பயுமே டெய்லி மார்னிங் வந்துட்டு நான் டிஃபன் பண்ணுறப்பவே லஞ்சுக்கு தேவையானதையும் ரெடி பண்ணி வச்சுருவேன். லஞ்சுக்கு தேவையான காய், அதுக்கப்புறம் குழம்பு எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். ரைஸ் மட்டும் ஒரு 12 மணி போல் வச்சுக்குவேன். இன்றைக்கி நான் இந்த ரெசிபி வீடியோ எடுத்தனால வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு ரொம்ப டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு சாம்பார் வந்துட்டு மதியத்துக்கும் சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய சாம்பாரே ரெடி பண்ணியாச்சு. இந்த அவல் ஊற வச்ச தண்ணியை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை வந்துட்டு நம்ம அரைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறப்பவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசை ஊற்றிடலாம். இதை வந்துட்டு நீங்கள் ஊத்தாப்ப மாதிரியும் ஊற்றிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி தோசையாகவும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தோசைக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஆனியன், அதுக்கப்புறம் கேரட் எல்லாம் துருவி வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓரங்களில் வந்துட்டு அதுவே எடுத்துகிட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை திருப்பி போடுங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இந்த தோசை வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த தோசை இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை மாவு இல்லாத டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். நான் தோசை ஊற்றிட்டு இருந்த டைமில் வந்துட்டு செல்லிலன் எனக்கு சைடில் உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். புளி டப்பா வந்து காலியாக இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணி அதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்திருந்தேன். அதில் மறுபடியும் புளியை வந்துட்டு செல்லிலன் ரீஃபில் பண்ணிட்டு இருந்தான். ஸோ கிச்சனில் எந்த பாக்ஸ் காலியானாலும் அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணிங்கன்னா கிச்சனில் இருக்கிற பாக்ஸஸ் எல்லாம் க்ளீனாகவே இருக்கும். நீங்கள் மொத்தமாக கிச்சன் க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற வேலை தான். ஹாலில் வந்துட்டு செல்லிலனோட டாய்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும், அதை எல்லாத்தையுமே நானும் செல்லிலனும் சேர்ந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீடு பெருக்கிற டைமில் வந்துட்டு செல்லிலனுக்கு ஸ்லேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருவேன். அதில் செல்லிலன் இந்த மாதிரி உட்காந்து ஏபிசிடி லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தான். குழந்தைங்க முத முதல்ல லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுகிற அழகே தனி தான்.
இந்த சைடு வந்துட்டு செலிலன் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு செலிலனுக்காக நான் ஒரு சார்ட் ரெடி பண்ணணும்னு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஜெயந்தியோட பொண்ணுக்கு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுலேருந்து செலிலன் என்னோட பர்த்டே எப்போ வருமானு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். தம்பியோட பர்த்டே வந்துட்டு July 4th. அவனுக்கு வந்துட்டு இன்னும் 25 days இருக்குதுன்னு சொன்னால் புரியலை. ஏன்னா வந்துட்டு 1 to 3 10 வரைக்கும் தான் செலிலனுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி 1-1 போட்டு சார்ட்டில் எழுதி கொடுத்துருக்கேன். இதில் நீ மதியம் தூங்கி எழுந்திரிச்சா ஒரு லைன் கிராஸ் பண்ணலாம். எப்போ நீ வந்துட்டு ஃபுல் லைன் கிராஸ் பண்ணி முடிக்கிறையோ அப்போ வந்துட்டு உன்னோட பர்த்டே வந்துடும் சொல்லியிருக்கேன். மதியம் தூங்கினா மட்டும்தான் நீ ஒரு லைன் கிராஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மதியமும் டெய்லி தூங்க வச்சிடலாம். அவனும் வந்துட்டு சமத்தாக கேட்டுக்கிட்டான். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து டபுள் சைட் டேப் வச்சு இந்த மாதிரி செல்லிலனுக்கு 8 ஹைட்டில் வந்துட்டு ஒட்டியாச்சு. இப்போ நான் கீழே போயிட்டு இருக்கேன் எங்களோட பார்க்கிங் ஏரியாவுக்கு. எங்களோட கார் பைக் எல்லாமே இங்கே தான் நிற்கிது. இங்கே நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் வாங்க. ஸோ இதுதான் என்னோடய பைக். இது வந்து எடுத்து ஒரு 2-3 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. லாக்டவுன்னால் நம்ம பைக் எடுக்கிறதே இல்லை. இந்த ஸ்கூட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். நான் இதில் வந்துட்டு மொபைல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குருவி வந்துட்டு முட்டை போட்டு குஞ்சும் பொறிச்சிருந்தது. கிட்டத்தட்ட 2-3 வாரமாக இந்த ஸ்கூட்டர் அப்படியே தான் நிற்கிது. இந்த குருவியை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு எடுக்கிறதே இல்லை. இன்னொரு பைக் இருக்குது, அதில் தான் பக்கத்தில் போகணுன்னாலும் போயிட்டு வர்றது. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, பிளாக் கலரில் இருந்தது. ஸோ என்னோடய மொபைல் கேமராவில் வந்துட்டு சரியாக விழலை, இந்த அளவுக்கு தான் விழுந்திருந்தது. இது என்ன குருவின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு குருவி வந்துட்டு அந்த பைக்கில் இருக்கிற குருவிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக மெது மெதுவாக இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. என்னோடய சவுண்டு கேட்டதுக்கப்புறம் அது வந்துட்டு இந்த மாதிரி காருக்கு அடியில் எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் மெதுவாக இந்த மாதிரி வெளியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் செல்லிலனோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து ஏதாச்சும் சொல்லி கொடுத்தா தான் செல்லிலனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த டைமில் நான் வேறு எந்த வேலையுமே வச்சுக்க மாட்டேன், முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சுருவேன். தம்பியை லாஸ்ட் இயரே நாங்கள் ஸ்கூல் சேர்க்க வேண்டியது, பட் இந்த லாக்டவுனெல்லாம் வந்து 1 இயர் வந்து அப்படியே போயிருச்சு. இந்த வருஷமும் அப்படியே போயிட வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ஸ்கூல் வந்துட்டு சேர்த்தாச்சு. June 2nd செல்லிலனோட கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம். சாம்பார்லேயே நிறைய காயெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வடகம் வந்துட்டு பொறிச்சிருந்தேன். இந்த வடகம் வந்துட்டு எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. கூடவே நான் சீனிவரக்காய் வத்தல் வந்து வீட்டில் பண்ணியிருந்தது, அதையும் நான் எண்ணெயில் பொறிச்சு வச்சுட்டேன். இந்த வத்தல் வந்துட்டு செல்லிலனுக்கு ரொம்ப பிடிக்கும். சீனிவரக்காய் வந்துட்டு வேறு ஏதாச்சும் பண்ணி கொடுத்தா அவனுக்கு வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வத்தல் மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. கூடவே தயிர் இருந்தது, அதுக்கப்புறம் ரசமும் பண்ணியிருந்தேன். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தம்பியை வந்துட்டு தூங்க வச்சிருவேன். இந்த விலாக் வந்துட்டு நான் வெள்ளிக்கிழமை எடுத்த விலாக் தான். இப்போ டைம் வந்துட்டு ஒரு 3:30 இருக்கும். மழை மேகம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு சைடு மட்டும் இந்த கருமேகம் அப்படியே சூழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு ஒன்றுமே இல்லை பாருங்கள். மழை வந்து நல்லா கொட்ட போகுதுன்னு தான் நினச்சேன், பட் அந்த அளவுக்கு மழை இல்லை. லேசாக மழை தூறல் மட்டும் இருந்தது. இப்போ டைம் வந்துட்டு 4 ஆயிடுச்சு. செல்லிலன் உள்ளே தூங்கிட்டு இருக்கான். 2:30 சாப்பிட்டு அவனை தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். நான் குளிக்கிறது, அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க் பார்க்குறது, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோடய டைம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஃபுல் பிஸியாக இருப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் செல்லிலன் எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு மாஸ்க் தைக்கிற வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த மாஸ்க் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வரப்போகுது. அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.